காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பாரம்பரிய கலையான மரக்கால் ஆட்டத்தை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் சிறுவர்களிடையே அதிகரித்துள்ளது காரைக்குடி அருகே கோவிலூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த மணிவாசகம் மரக்கழியில் கால்களை கட்டிக்கொண்டு கொக்கு போல் உயர்ந்த கால்களில் நின்றபடி ஆட்டம் ஆடும் மரக்கால் நடன கலையை நன்கறிந்தவர் கொக்கலி கட்டையாட்டம் கட்டை காலாட்டம் என பல பெயர்களில் அழைக்கப்படும் மரக்காலாட்ட கலையில் வல்லவரான அவர் இந்த கலைகளை காப்பாற்றும் முயற்சியாக அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார் கிராமிய கலை வந்து எங்கள் தாத்தா பண்ணார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பண்ணாரு இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மரக்காலாட்டம் தப்பாட்டம் பர இசை நையாண்டி மேளம் பொய்க்கால் குதிரை காளி ஆட்டம் கருப்பசாமி ஆட்டம் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்று நானும் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ஆட வச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் இந்த கலையை வந்து அழிய பாதுகாக்கணுன்றது தான் என்னோட குறிக்கோள் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு விதமான கட்டைகள் கட்டியும் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் தரையில் ஒற்றை காலில் நிற்கவே பயப்படக்கூடிய சிறுவர்களுக்கு கட்டைக்காலில் நொண்டி அடித்து ஓடக்கூடிய அளவிற்கு பயிற்சி அளித்து வருகிறார் மணிவாசகம் தாம் வசிக்கும் பகுதியை சுற்றியுள்ள பள்ளிகளில் இவர் செய்து காட்டிய மரக்கால் வித்தைக்கு மயங்கிய சிறுவர்கள் பலர் இவரிடம் ஆர்வமாக வந்து பாரம்பரிய கலையான மரக்கால் கலையை கற்று வருகிறார்கள் இந்த கலையோட பேர் வந்து மர ஆட்டம் எனக்கு வந்து இந்த கலை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிறையா ஸ்கூலில் அடுத்த டிவிலெலாம் பார்த்து கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த கலை வந்து ரொம்பவே நல்லா சொல்லித்தராங்க இது வந்து மூணு வருஷமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் நிறையா ப்ரோக்ராம் போயிருக்கேன் ஊழல் கடை திருவிழான்னு ஒரு திருவிழா வந்துச்சு அதில் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி சிஎம் கையில் அவார்டு வாங்கினேன் இதில் வந்து எனக்கு சிலம்பம் கரகாட்டம் தப்பாட்டம் மாடு மயில் எல்லாம் தெரியும் சிறிய தடுமாற்றமும் தலைக்குப்புற கவிழ்த்துவிடும் ஆபத்து நிறைந்த கட்டை காலாட்டத்தை கற்றுக்கொள்ள வரும் மாணவர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் கட்டைகளை காலில் கட்டிக்கொண்டு அங்குமிங்குமாக நடப்பதும் நடமாடுவதும் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது குழந்தைகளின் ஆர்வத்தை பெற்றோரும் புரிந்து கொண்டு அவர்களை இதுபோன்ற பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்ள அனுமதிப்பது இன்னொரு ஆச்சரியம் ஆரம்பத்தில் அதை பார்க்கையில பயமாக இருந்துச்சு ஏப்பா அவ்வளோ பெரிய இதில் நிற்கிறிய கீழே எந்த இதுவும் உள்ள விழுந்தா என்னவா பண்ணுறது அப்படின்னு இல்லைம்மா எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் அதை கண்டிப்பாக கற்றுக்கணும் நான் அதில் இதுவாக வரணும் அப்படின்னு சொல்லி அவன் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தான் அதனால தான் விட்டோம் மதுரை திருச்சி என பெரிய நகரங்களுக்கு சென்று அங்குள்ள கலைஞர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மரக்கால் நடனம் தங்கள் ஊரிலேயே கிடைப்பது காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஐந்து வயது முதல் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் சிறுவர்களை தங்களின் திறனுக்கேற்ப பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க வைத்து பரிசு பெற வைக்கும் பயிற்சியாளர் மணிவாசகம் கோயில் திருவிழாக்களிலும் அவர்களின் திறமையை ஊரறிய அரங்கேற்றம் செய்து அசத்தி வருகிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த நிலக்கரி கொள்முதல் முறைகேடு வழக்கின் விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை தொடங்கியுள்ளது